வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது முதல்ல ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் யோகம், இந்த காலகட்டத்தில் அவயோகம். யோகமாக இருந்தால் சந்தோஷமாக சொல்லக்கூடிய சூழ்நிலைகள், அவயோகமாக இருந்தால் ஜோதிடர்கள் மனம்தானங்க, அவர்களுக்கு என்ன கல்லாங்க இருக்குது, கண்டிப்பாக வந்து பயமுறுத்துகிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க. நிறைய ஜோதிடர் சொல்லியிருக்காங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. இருக்கிறது தானேங்க அவங்க சொல்ல போகிறாங்க, இல்லாதையங்க சொல்ல போகிறாங்க. கணிதம் ஒன்று, ஆனால் பலன் உரைக்கும் முறைகள் வெவ்வேறாக இருக்கும். ஒவ்வொரு ஜோதிடருக்கும் பலன் வந்து அதில் என்ன அளப்பரியாத கணக்குகள் இருக்குங்க, அவ்வளோ ஏதாவது இன்ஃபினிட்டிவ் எண்ணிலடங்காத கணக்குகள் இருக்குது, பலன்கள் இருக்குது இந்த ஜோதிடத்தில். அதே தான் வாழ்க்கையில் வந்து இந்த காலகட்டத்தில் அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையில் வந்து ஒரு லக்கணம் நகரும் போது என்ன அமைப்பு, என்ன யோகம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அதேமாரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் பாவகத்தன்மை, கிரகத்தன்மைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதேமாரி ஒவ்வொரு தன்மைகள் வந்து பலமாக அமைய அமைய வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகங்களும் இருக்குது. ஜாதகம் வந்து எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படின்னா எல்லோரும் வந்து ஜெயிக்கலாமே அப்படின்னு ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஒருவருக்கு நேரம் சரியில்லை என்றால் கண்டிப்பாக யாரோடையாச்சும் வாய் சாபத்தை அல்லது யாராச்சும் வந்து சாபம் கொடுப்பாங்க. பாருங்கள், ஏய் நீ நல்லாவே இருக்க மாட்டாடா அப்படிம்பாங்க ஒரு ஜாதகம். அப்போ இந்த கிரக நிலைகள் சரியில்லை என்றால் யார்கிட்டாச்சும் ஒருத்தர் திட்டுவாங்கன்னாதான் அந்த கிரகம். ஏன்னா இங்கே எந்த இடத்துலையும் வந்து விதி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யாது அப்படிங்கிறது தான் ஜோதிட உண்மை. மாற்றுக்கிறதே இல்லைங்க. இப்போ ஒரு நீதிபதி தண்டனை கொடுக்க வேண்டுமென்றால் அந்த இருக்கக்கூடிய சாட்சிகளும் அங்கே இருக்கக்கூடிய கணக்கு, அந்த இருக்கக்கூடிய அமைப்பு முறைகளும் சரியாக இருந்தால் மட்டும்தான் தண்டனை கொடுக்க முடியும். அங்கே சாட்சியே இல்லைங்க, எப்படிங்க தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உலகத்திலே வந்து விதி நியதி. இதுதான் இந்த காலகட்டங்களில் இந்த கர்மா அனுபவிக்கணும், இந்த காலகட்டங்களில் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா, இந்த கோவிலுக்கு நீங்கள் போக சொன்னாலும் போக முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து கோவப்படுத்துவார். கோவப்படுத்தும் போது அவர் மனசு சரி இருக்காது, அன்றைக்கி போகவே மாட்டார் அந்த கோவிலுக்கு. அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி உடர முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வந்து யாரோ ஒருத்தர் சந்திப்போ, யாரோ ஒருத்தர் மூலமாக தான் இயக்கக்கூடும். என்ன ஒருத்தர் மட்டும், நான் மட்டுமா இருந்து உலகத்தை சாதிச்சிட முடியும்? எல்லா மக்களும், நல்ல மக்களும் கெட்ட மக்களும், உலகத்தில் கூடிய எல்லா மக்களோடய சகசமாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கை முறை அமைந்திருக்கு. ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்தாங்க வாழணும், சாராமல் வாழவே முடியாதுல்ல. அப்படி கொண்ட உலகம் தாங்க இந்த இயக்கம். அப்போ இந்த ஜாதகர் வந்து யாரோ ஒருத்தட்ட திட்டு வாங்கணும்னு இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் திட்டு வாங்குறாரு. அந்த திட்டு வாங்கும்போது அந்த காலகட்டங்கள் அசுப, அந்த வார்த்தைகள் வந்து அந்த ஜாதகரை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த நீதிபதிக்கு சாட்சி எப்படியோ, அதேமாரி இந்த ஜாதகர் இவரிடம் திட்டு வாங்கினார், இவருடன் தவறு செய்தார், இவருடன் வந்து போய் சொன்னார், இவரிடம் வந்து வாக்குகளை இல்லை இவருடைய உணர்வுகளை இவர் தவறாக, எண்ணங்களை தவறாக பயன்படுத்தினார் அப்படிங்கும்போது அந்த கிரகங்கள் அதன் மூலமாக ஏதோ ஒரு வகையாக வந்து பாதிக்கப்படும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன், தெரிஞ்சால் தெரியாமலே ஏதோ தவறு செய்கிறோம் அப்படின்னா மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு என்பது வந்து ஆத்ம ரீதியான அந்த நிகழ்வுகளை ஆத்ம ரீதியாக நம்ம மன்னிக்கும் போது தான் அந்த உலகம் வந்து அந்த விடுதலை பெறும், அந்த உடல் விடுதலை பெறும், ஆத்ம விடுதலை பெறும், எண்ணங்கள் விடுதலை பெறும். மறுபடியும் மறுபடியும் அதே தவறு செஞ்சால் மனிதனே கிடையாது இல்லை. அதை விட்டு ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் யோகமான காலம் எப்போ விதமாக வரும், யோகமான காலம் எப்போ விதமாக வச்சு நேராக போவோம், கோயிலுக்கு போவோம், அப்போ தான் நீ நல்லா இருப்பாயா அப்படின்னு அங்கே ஒருத்தர் சொல்லுவான். எப்படி அப்போ அந்த நல்ல வார்த்தைகளை எப்போ கேட்க முடியும், இந்த கோயில்களில் யாராச்சும் ஒரு குருமார்கிட்ட, யாராச்சும் ஒரு ஜோதிடர்கிட்ட, ஐயா நீ நல்லா இருப்பா போயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசீர்வாதங்களும் புண்ணியமான ஒரு வாக்குகளும் புண்ணியமான ஒரு செயல்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. அது உணரணுங்க. அந்த உணர்தல் அப்படிங்கிறது ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒன்று. நீங்களே பார்த்துக்கலாம், டைம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. ரெண்டு பேரை திட்டு வாங்கினா அவனுக்கு நேரம் சரியில்லை, அன்றைக்கி அவன் கோயிலுக்கே போக முடியாதுங்க. நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு பெரியவர் வர்றாரு, ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு, நீ நல்லா இருப்பாயா அப்படின்னா அன்றைக்கி தான் நீ கோயிலுக்கு போவீங்க. அன்றைக்கி தான் உங்களுக்கு கோவிலில் விதி எழுதப்படும், மாற்றி அமைக்கப்படும். அப்போ சின்ன சின்ன செயல்கள்லேயே உங்கள் வாழ்க்கை மாறுது அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த மாதிரி கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருக்கும். இன்னாரில் இந்த வயதில் இவரிடம் திட்டு வாங்கி இல்லை இவரிடம் தவறு செய்து நீங்கள் அசுப வார்த்தைகளால் உங்களுடைய கர்மாவை சேர்க்க வேண்டும், அதன் பிறகு நீ கஷ்டப்பட வேண்டும் அங்கே ஜாதகத்தில் எழுதியிருக்கும். அதேமாதிரி இன்னொரு ஜாதகத்தில் இந்த வயசில் 33 வயசில் நீங்கள் ஒரு குருமாரை சந்திப்பீங்க, உங்கள் வாழ்க்கை மாறும், அன்றைக்கி அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார்,
உங்கள் வாழ்க்கை நல்லதாக மாறும் அப்படின்னு அதுவும் எழுதியிருக்கும். இந்த நிகழ்வுகளை வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் புரிந்து கொண்டு நான் இப்போ சொல்கிறேன். இதை யாரையும் பொறாமல் நினைக்காங்க, யாரையும் பேசாதீங்க, புறம் சொல்லாதீங்க, இங்கிட்ட அங்கிட்ட சொல்லாதீங்க, வாழ்க்கை மாறும் அப்படின்னா. இது எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க, எத்தனை பேர் உங்களெல்லாம் வந்து இந்த பதிவுகளை பார்க்க போகிறீங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரும் அச்சைய நேரத்தில் வந்து திருச்சியிலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்கார், ஜென்ம லக்கணம் மிதனம் ஏஎல்பி லக்கணம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி படிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெண்டாம் அதிபதி பார்த்திங்க அப்படின்னா புதன் இந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அட்டமத்தில், அதேமாரி ஆறாம் அதிபதி சனி இந்த லக்கணத்தை பார்ப்பதும், அதேமாரி ரெண்டாம் அதிபதி யார் அப்படின்னு புதன் வந்து ஒன்பதில் இருப்போம், அவங்களுடைய அப்பா சம்மந்தப்பட்ட முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட படிப்பு இந்த ஜாதகம் இருக்கும். ஏன்னா ரெண்டில் குறுக்கேது சம்மந்தப்பட்டாலும் அந்த ஜாதகம் இருக்குது. மருந்து மாத்திரைகள் சம்மந்தப்பட்ட படிப்புகள் இந்த ஜாதகர் யோகத்தை கொடுக்கும். அதே ஆறாம் அதிபதி சனியை பார்ப்பதும், ஆறாம் அதிபதி சனி பார்த்தா ரணா ரூணா சத்துரு சாணாத படிப்பை ஜாதகர் படிக்க வேண்டும். என்ன படிப்பு பற்றி கேள்வி கேட்குறாரு. அதேமாரி சனி தசை நடந்தாலும் ஆறாம் அதிபதி தசை நடக்குது. ரணா ரூணா சத்துரு சாணத்தை சம்மந்தப்பட்ட மருந்து மாத்திரைகள், மருந்து உபகரணங்கள், ஃபிட்டி ஃபார்ம் எம் ஃபார்மசி சம்மந்தப்பட்ட படிப்புகள் சம்மந்தப்பட்டது, டிப்ளமோ நர்சிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள், எம்பிபிஎஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் யோகத்தை கொடுக்கும். ரெண்டில் குறுகேது ரெண்டாம் அதிபதியும் அட்டமாதிபதியும், அட்டமாதிபதி ரெண்டாம் வீட்டை தொடர்பு வந்தாலும் ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும், கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இவர் ஒரு மருந்து சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு நிபுணத்துவம் பெற்றக்கூடிய ஜாதகமாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு. அதேமாரி பத்தாம் வீட்டில் சுக்கரன் சம்மந்தப்பட்டாலும், சுக்கரன் சம்மந்தப்பட்ட சுக்கிலன் சம்மந்தப்பட்டாலும் அது என்னென்ன மருந்து மாத்திரைகள் சம்மந்தப்பட்ட மருந்து சம்மந்தப்பட்ட எம்பிபிஎஸ் சம்மந்தப்பட்டது. அதே சுக்கரனுங்கிறபோது நாட்டு மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதில் வந்து சித்தா மெடிசன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய ஒரு இந்த காலகட்டத்தில் நல்லது ஒரு வாய்ப்பான படிப்பு சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு, கண்டிப்பாக மாற்றம் உண்டு இந்த ஜாதகத்தில். அதேமாரி இந்த ரெண்டாம் அதிபதி ரெண்டு கட்டமத்தில் புதன் இருப்பது சூரியனோட சேர்வதும் திடீர் அவருடைய வாழ்க்கையை மாறக்கூடிய கல்வி வாய்ப்பு இருக்குது. அதை நான் அப்ளிகேஷன் போட்டு வருவார், அப்படியே பார்த்தீங்கன்னா 6 மாதம் 3 மாதம் கழித்து மறுபடியும் இன்னொரு அப்ளிகேஷன் போட்டு வேறொரு கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கண்டிப்பாக அவருக்கு வந்து மருந்தும் சம்மந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த ஜாதகத்தில் இருக்குது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. இந்த ஜாதகம் பலமான ஜாதகங்க, அதாவது படிக்க வேண்டிய காலகட்டத்தில் சனிதசங்கிறது புதன்தசங்கிறது ஒரு யோகமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும். கண்டிப்பாக வந்து எல்லாம் உள்ள இறைவன் வந்து இவருக்கு வழிதுணை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இனியது ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.